மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வேண்டுதலை ஏற்று பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்களும் சேவை மனப்பான்மை கொண்டவர்களும் தொழில் முனைவோரும் மனிதாபிமானமிக்கவர்களும் தொடர்ந்து கொரோனா பேரிடர் நிவாரண நிதியாக மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வேண்டுகோளினை ஏற்று இதை ஒரு மக்கள் இயக்கமாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு அமைப்புகள் பல வகைகளில் கொரோனா பேரிடர் நிவாரணத்திற்கு என்று உதவி கொண்டிருக்கிறார்கள். வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு மனிதாபிமான உணர்வோடு பல அமைப்புகள் இதில் சேவை புரிய தங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு சென்னை ஓமந்தூரார் அரசு பொது மருத்துவமனைக்கு ஸ்டாகில் இந்தியா பிரைவேட் லிமிடெட், சிட்டி யூனியன் பேங்க் லிமிடெட், காக்னிசன் பவுண்டேஷன், பேராமவுண்ட் ஷிப்பிங், ஈசம் எம்ஆர் டேப் சேஞ்சர்ஸ், எம்பி மெட்டாலிக் பெலோஸ், சாய் கேதா ட்ரஸ்ட் ஆகிய நிர்வாகங்கள் ஒருங்கிணைந்து சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 72 செறிவூட்டிகளை, கான்சன்ட்ரேட்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற செறிவூட்டிகளை இன்றைக்கு அம்மருத்துவமனைக்கு வழங்குகிறார்கள். 10 லிட்டர் கொள்ளளவுடன் கூடிய இந்த செறிவூட்டிகள் 72 படுக்கைகளுக்கு ஆக்சிஜன் வசதி தரக்கூடியவை. ஓமந்தூரார் அரசு பொது மருத்துவமனைக்கு இந்த செறிவூட்டிகளை நான் தொடக்கத்தில் குறிப்பிட்ட இந்த நிர்வாகங்கள் வழங்கி சிறப்பித்திருக்கிறது. அவர்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை கொரோனா பெருந்தொற்று படிப்படியாக வேகமாகவே குறைந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு ஒரே நாளில் 26,513 என்கின்ற எண்ணிக்கையில் பாசிட்டிவ் இருந்தது. அதில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி, பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் 26,513 என்றாலும் நலம் பெற்று வீடு திரும்பியிருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை 31,673. ஆக ஒரே நாளில் தொற்று பாதிப்பு எண்ணிக்கையை காட்டிலும் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பவர்களுடைய எண்ணிக்கை 5,160 பேர் கூடுதலாக குணம் பெற்று திரும்பியிருக்கிறார்கள். இது ஒரு மகிழ்ச்சியான அறிகுறியை வெளிப்படுத்துகிற விஷயமாகும். கடந்த வாரத்திற்கு முன்னால் தொற்று எண்ணிக்கையை காட்டிலும் குணமாகி இல்லம் திரும்பியவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது. ஆனால் கடந்த 4 நாட்களாக தினந்தோறும் 2,000-3,000 என்கின்ற வகையில் நலம் பெற்று திரும்பியவர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாகி இன்றைக்கு 5,160 பேர் ஒரே நாளில் தொற்று வந்தவர்களின் எண்ணிக்கையை காட்டிலும் குணம் பெற்று திரும்பியவர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருந்தது என்பது ஒரு நம்பிக்கை தருகிற நிகழ்வு. வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் எடுத்த தீவிர நடவடிக்கைகளின் காரணமாக இன்றைக்கு தமிழகத்தில் பெரிய அளவிலான அந்த தொற்று சரிவு என்பது தினந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கையும் பிறந்திருக்கிறது. கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் ஒரு படுக்கை வேண்டும் என்கின்ற நிலை தொற்றாளர்களுக்கு பெரிய அளவில் எல்லா மாவட்டங்களிலும் இருந்தது. தங்களுக்கு அரசின் சார்பில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு படுக்கை கிடைத்தால் போதும், அது ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கையோ அல்லது ஆக்சிஜன் வசதி இல்லாத படுக்கையோ ஏதாவது ஒரு படுக்கை கிடைத்தால் போதும் என்கின்ற அவதி கடந்த 15-20 நாட்களுக்கு முன்னால் இருந்தது. ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளின் விளைவால் நேற்று இரவு 8,072 ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் காலியாக இருந்தது. 16,444 படுக்கைகள் ஆக்சிஜன் வசதி இல்லாத படுக்கைகள்,
காலியாக இருந்தது. 618 தீவிர சிகிச்சை படுக்கைகள் காலியாக இருந்தது. ஆக நேற்று தமிழ்நாடு முழுவதிலும் அரசு மருத்துவமனைகளில் 8072 ஆக்சிஜன் படுக்கைகள், 16444 ஆக்சிஜன் இல்லாத படுக்கைகள், 618 தீவிர சிகிச்சை படுக்கைகள் என்று 25134 படுக்கைகள் நேற்றைக்கு இரவு நிலவரப்படி காலியாக இருந்தது. இன்னமும் இது தினந்தோறும் படிப்படியாக உயரும் என்கின்ற எதிர்பார்ப்பும், ஒட்டுமொத்தமாய் அனைத்து மருத்துவமனைகளிலும் கொரோனா நோயாளிகளே இல்லை என்கின்ற நிலையும் மிக விரைவில் ஏற்படவிருக்கிறது என்பதற்கு இது ஒரு நம்பிக்கை தருகிற நிகழ்வாக இருக்கிறது. சார், நேற்று மத்திய அரசு 5,000 தடுப்பூசிகளை அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த தடுப்பூசி எண்ணிக்கை ஒரு சில நாட்கள், அநேகமா 2 நாள் தான் 10 நினைக்கிறோம். மேலும் தடுப்பூசிகளை நம்ம கேட்டிருக்கோமா, எப்ப வரப்போகுது? ஜூன் மாதத்திற்கு என்று மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து வரவிருக்கிற தடுப்பூசிகளின் அளவாக அவர்கள் சொல்லியிருப்பது. தமிழக அரசின் சார்பில் பணம் செலுத்தி பெறவிருக்கிற தடுப்பூசிகளோடு சேர்த்து 42 லட்சம் தடுப்பூசிகளை அனுப்ப இருக்கிறார்கள். அதில் முதல்கட்டமாக நேற்றைக்கு 5 லட்சம் அளவுக்கு தடுப்பூசிகள் வந்திருக்கிறது. அந்த தடுப்பூசிகளை நேற்று இரவே சுகாதாரத்துறையின் சார்பில் எந்தெந்த மாவட்டத்திற்கு மக்கள் தொகையின் அளவுக்கு ஏற்ப, அங்கங்கே இருக்கிற தொற்றின் அளவுக்கு ஏற்பவும் 37 மாவட்டங்களுக்கும் அவை பிரித்து அனுப்பப்பட்டு நேற்று இரவே டெலிவரி ஆகிவிட்டது. இரவே அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பியாகிவிட்டது. நீங்கள் சொன்னதைப் போல அந்த இப்பொழுது வந்திருக்கிற அந்த தடுப்பூசியை பொறுத்தவரை இப்பொழுது நம்மிடையே இருக்கிற இருப்பு என்பது ஒரு 6.5 லட்சம் அளவுக்கு. இன்று நாளை நாளை மறுநாள் ஒரு 3-4 நாட்கள் வரை அதை செலுத்தலாம். அதற்கு இடையில் இந்த ஜூன் மாத தொகுப்புக்கு வரவேண்டிய அந்த 42 லட்சத்தில் 5 லட்சம் வந்திருக்கிறது, மீதம் 37 லட்சம் வரவேண்டியிருக்கிறது. படிப்படியாக மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து வரும் என்று எதிர்பார்க்கிறோம். நிச்சயம் தடை இல்லாமல் தினந்தோறும் இது வழங்கப்படும் என்கின்ற நிலை இருக்கிறது. மாவட்டங்களுக்கு என்ன மாதிரியான முன்னுரிமை கொடுக்கறீங்க? மாவட்டங்களுக்கு என்ன மாதிரியான முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்கறீங்க? ஒண்ணு கேசஸ் அதிகமா இருக்கிற அடிப்படையில் கொடுக்கறீங்களா, இல்ல கேசஸ் குறைவா இருக்கிற மாவட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறீங்க? இல்ல, இந்த ரெண்டுத்தையும் மனசுல வச்சுக்கிட்டுதான், தொற்றின் அளவு, மக்கள் தொகை, இந்த ரெண்டுத்தையும் கணக்கில் வச்சுதான். குறிப்பா இந்த வெஸ்டர்ன் பெல்ட்டுக்கு கொஞ்சம் கூடுதலாகவும் மற்ற இடங்களுக்கு சராசரியாகவும் பிரித்து அனுப்பப்படுகிறது. இதில் எது எந்த மாவட்டத்துக்கும் பாரபட்சம் இல்லாமல் அனுப்பி கொண்டிருக்கிறோம். இன்னொன்று, இது வந்திருக்கிற தடுப்பூசி என்பது 45 வயதினருக்கு மேற்பட்டவர்களுக்கு போடவிருக்கிற அந்த தடுப்பூசி. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் எந்த பாரபட்சமும் இல்லாமல் அனைத்து மாவட்டங்களுக்கும் சம உரிமையோடு இது தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த 2 மக்கள் தொகை, தொற்று அளவு, இவற்றின் அளவை சரிபார்த்து அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மே மாசத்துக்குன்னு கொடுக்க வேண்டிய அளவிலிருந்து ஒரு 1.25 லட்சம் அளவு வர வேண்டியது இருந்தது. மே மாதம் இறுதிக்குள் அது வரவில்லை. தொடர்ந்து துறையின் செயலாளர் பல்வேறு உயர் அலுவலர்கள் மத்திய அரசின் அலுவலர்களோடு பேசினார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களும் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர்களிடத்தில் பேசினார்கள். அது மட்டும் இல்லாமல் மரியாதைக்குரிய திரு TR பால் அவர்களை ஒரு 10 நாட்கள் அங்கேயே முகாமிட வைத்து இந்த தமிழகத்தின் தேவைகளை, தடுப்பூசி, மருந்து, அதேபோல் ஆக்சிஜன் போன்ற பல்வேறு வசதிகள் குறித்து மத்திய அமைச்சர்கள் மற்றும் மத்திய அரசாங்கத்தின் உயர் அலுவலர்களோடு தொடர்பு கொள்ள செய்தார்கள். அதன் விளைவாக இன்றைக்கு ஒரு 5 லட்சம் வந்திருக்கிறது. இந்த 42 லட்சம் என்பது ஜூன் மாதத்தின் இலக்கு. 42 லட்சமும் ஜூன் மாத இறுதிக்குள் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். நைட்டே கொடுத்தாச்சுங்க, இன்னைக்கு போட ஆரம்பிச்சுட்டாங்க. காலையிலேயே ஊடகங்கள்ல செய்தி போயின்னு இருக்கு. காலையிலேயே அங்காங்கே கிராமப்புறங்கள்ல இருந்து தொடங்கி எல்லா இடத்துலயும் முகாமிட்டு தடுப்பூசி போட தொடங்கி விட்டார்கள். நேற்று இரவு 6:30 மணிக்கு தடுப்பூசி வந்தது. நேற்று மாலை வந்தவுடன் நானும் சேப்பாக்கம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினரும் அதை போய் பார்த்து அங்கே இருந்து ஷெடியூல் போட்டு உடனடியாக அனுப்பிட சொல்லிட்டோம். அவங்க நாங்கள் போயிட்டு வந்த 4-5 மணி நேரத்தில் எல்லா இடத்துக்கும் அதை அனுப்பிட்டாங்க பிரித்து. இப்போ விடிகாலையில் நிறைய மாவட்டங்களோடு நான் தொடர்பு கொண்டு கேட்டேன். வந்து சேர்ந்து விட்டதாகவும் விநியோகம் தொடங்கி விட்டதாகவும் சொன்னார்கள். காலையில் விநியோகிக்கும் பணி எல்லா இடங்களிலேயும் நடைபெற்று. செங்கல்பட்டு வேக்சின் சென்டர் என்னாச்சு சார் அப்டேட்? செங்கல்பட்டு தான் இப்போ அந்த HLL தடுப்பூசி அந்த வேக்சின் தயாரிக்கும் நிறுவனம்
கட்டி முடிக்கப்பட்டு ஒரு 10 ஆண்டுகள் ஆகிறது. ஒரு 700 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. மத்திய அரசாங்கத்தின் நிறுவனம் அது வந்து இப்ப விரைந்து அந்த பணிகளை மேற்கொண்டு ஒரு 10 ஆண்டுகளமாக செயல்படாமல் இருக்கிற அதை விரைந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேரடியாகவே போய் ஆய்வு நடத்தினார்கள். ஆய்வு நடத்தியதோடு மட்டுமல்லாமல் உயர் அலுவலர்களுடனான கூட்டங்கள் ஒன்றையும் தலைமைச் செயலகத்தில் நடத்தினார்கள். நடத்தி முடித்துவிட்டு இங்கே இருக்கிற தொழில்துறை அமைச்சரை டெல்லிக்கு அனுப்பி சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சர்களை சந்திக்க செய்தார்கள். மத்திய அரசு கால அவகாசம் கேட்டிருக்கிறது. தமிழக அரசின் சார்பில் இரு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, மத்திய அரசாங்கமே அதை ஏற்று உடனடியாக உற்பத்தியை தொடங்க வேண்டும், அல்லது மாநில அரசாங்கத்திற்கு அந்த உரிமையை தர வேண்டும், மாநில அரசாங்கம் அப்பணியினை செய்யும் என்கின்ற அளவில் தங்களுடைய விருப்பத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயம் வெகு விரைவில் மத்திய அரசிடமிருந்து ஒரு நல்ல பதில் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். 4ஆம் தேதி வரை அந்த ஒப்பப்படிவங்கள் விற்பனைக்குரியதுங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கு. 5ஆம் தேதி தான் டெண்டர் அந்த இறுதி நாள். 4ஆம் தேதி வரைக்கும் காத்திருப்போம். எத்தனை பேர் கலந்துக்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த குளோபல் டெண்டர் இது ஆன்லைன்லயும் பண்ணுவாங்க. இதுல கடைசியா பண்ணணுங்கிறது 5ஆம் தேதி தெரிய வரும். எத்தனை நிறுவனங்கள் பங்கேற்றார்கள், அதுல யார் எலிஜிபிலிட்டி கான்ட்ராக்டர், யார் L1 வந்திருக்காங்க, இந்த முடிவெல்லாம் வந்து 5ஆம் தேதி அறிவிக்கும். இல்லை, இப்போ ஆக்சிஜனை பொறுத்தவரை எந்த வகையிலும் பிரச்சனையே இல்லை. ரூர்கெலா, துர்காபூர், ஜாம்ஷெட்பூர் இந்த மாதிரி வெளி மாநிலங்கள்லேருந்து ஏராளமான வகையில் அது வந்து கொண்டிருக்கிறது. இந்த 7ஆம் தேதி நமக்கான ஒரு நாள் கையிருப்பு 230 மெட்ரிக் டன்னாக இருந்தது, இன்றைக்கி 660 மெட்ரிக் டன் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. எனவே எங்கேயும் மாநிலத்தில் அது தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, இல்லை அரசு மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி, ஆக்சிஜன் அந்த தட்டுப்பாடு என்பது இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி தன்னார்வ நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், தொழிலதிபர்கள் ஏராளமான வகையில் மாண்புமிகு முதல்வரின் கோரிக்கையினை ஏற்று இந்த செறிவூட்டிகளையும் தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இப்போ ஏராளமான இடங்களில் இந்த செறிவூட்டிகள் மூலம் படுக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நான் முன்னே சொன்னேன். நேற்று இரவு மட்டுமே 25,134 படுக்கைகள் தமிழகத்தில் காலி படுக்கைகள் இருக்கிறது. எனவே இந்த கொரோனா குறித்த அச்சம் பொதுமக்களிடத்தில் சுத்தமாக தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய ஐசிஎம்ஆர் அப்ரூவ் பண்ண அந்த 2TB-யோட அந்த ஸ்டேட்டஸ் எப்படி சார் இருக்கு? தமிழ்நாட்டுக்கு எப்போ அந்த மருந்து வரும், பயன்பாட்டுக்கு வருமா? இல்லை, இப்போ இந்த கொரோனாவை பொறுத்த வரைக்குமா ஐசிஎம்ஆர் அப்ரூவல் பண்ணியிருக்கிறது இந்த ரெம்டிசிவர் அந்த மாதிரியான மருந்துகள் இப்போது கொடுத்துருக்குறோம். வேறு எந்த மருந்துமே வேறு எந்த மாநிலத்திலையும் பயன்பாட்டுக்கு வரலை. அது மாதிரி ஒரு பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக அது அங்கேருந்து வாங்கி தருகிற அந்த பணியினை செய்யும். பெரும்பாலான படுக்கைகள் வந்து சென்னையில் காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சேலம் அரசு மருத்துவமனையில் இல்லை, அது இந்த அது கூட விசாரிச்சோம். அந்த மரத்தடியில் போய் அட்டண்டர் போய் அது மாதிரி படுத்தது. இப்போ அங்கே சேலத்தில் உங்களுக்கு தெரியும், சேலம் ஸ்டீல் பிளான்ட் மாண்புமிகு முதல்வர் போய் 500 படுக்கைகள் ஏசி வசதியுடன் கூடிய 500 ஆக்சிஜன் படுக்கைகளை திறந்து வைத்தார்கள். அந்த ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் சேலம் ஸ்டீல் பிளான்ட்லேருந்து பைப் லைன் போட்டு எடுத்து ரொம்ப நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ வரைக்கும் அதில் விசாரித்தோம், 400 படுக்கைகள் அதில் காலியாகவே இருக்கு. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. என்னென்னா இப்போ இந்த சேலம் ஜிஹெச்சில் வந்து அட்மிட் ஆனவங்களை இங்கே வந்து அட்மிஷனுக்கு வந்தவங்களை அங்கே அனுப்புறதுல தாமதமாயிருக்கு. அதுதான் இப்போ ஜிஹெச்சிலிருந்து அந்த சேலம் ஸ்டீல் பிளான்ட்டுக்கு ஒரு 4-5 கிலோமீட்டர் வரும், அங்கே அனுப்புறதுக்கு தாமதமாயிருக்கு. ஆனால் அங்கேயும் இப்போ ஒரு 400 படுக்கைகள் சேலம் ஸ்டீல் பிளான்ட்லேயே காலியாக இருக்குது, சேலம் இஎஸ்ஐயில் காலியாக இருக்குது. சேலத்தில் இந்த சித்த மருத்துவமனை 200 படுக்கைகள் இருக்குது, அதில் 100 படுக்கைகள் காலியாக இருக்குது. சேலத்தில் நிறைய படுக்கைகள் இருக்குது. அது மாதிரி தட்டுப்பாடு ஒன்றும் இல்லை. ஆக்சிஜன் தடுப்பூசி உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள்லாம் முன்வரலாம் நிறுவனங்கள் எதாவது முன்வந்துருக்காங்க? இல்லை, ஆக்சிஜன் தான் இப்போது தட்டுப்பாடே இல்லையே, போதுமான அளவுக்கு இருக்குது. ஒரு நாளைக்கான தேவைங்கிறது ஒரு 500 மெட்ரிக் டன், ஆனால் இப்போ இருப்புங்கிறது 660 மெட்ரிக் டன் அளவுக்கு இருக்குது, தட்டுப்பாடு இல்லை.